மின்சாரம்தான் அதிகாரம் அளித்தலுக்கு முக்கிய ஆதாரம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கூறியிருக்கிறார். நொய்டாவில் இன்று மிகப்பெரிய மின்சார கருவிகள் கண்காட்சிக்கான எலக்ரமா 2020 தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஒவ்வொரு வீட்டுக்கும் மின் இணைப்பு வழங்க வேண்டும் என்ற குறிக்கோளுடன் அரசு செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். ஆண்டுக்கு 1000 கிராமங்களுக்கு மின்சார வசதி செய்து தருவது என்று அதிகாரிகள் ஆலோசனை கூறியதாகவும், இதனை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டால் அனைத்து கிராமங்களுக்கும் மின்சார வசதி தர பல ஆண்டுகள் பிடிக்கும் என்றும் குறிப்பிட்ட அமைச்சர், மோடி அரசு எவ்வளவு காலம் காத்திருக்க தயாராக இல்லை என்று தெரிவித்தார். மிக விரைவாக இந்த பணியை செய்து முடிக்க மோடி அரசு விரும்புவதாக அமைச்சர் கூறினார். மின்சாரம் கிடைப்பதால் மக்களின் அபிலாஷைகள் தூண்டப்படுகின்றன என்று அமைச்சர் கூறினார். இதனையடுத்து மேலும் வளர்ச்சி ஏற்படும் என்றார். எனவே அனைவருக்கும் தடையில்லாத மின்சார வசதி வழங்குவதே அரசின் முன்னுரிமை நோக்கமாக உள்ளது என்று கூறினார். गरीब के लिए एक जबरदस्त एम्पावरमेंट है, यह हमें समझना चाहिए. बिजली इज अ मेन सोर्स ऑफ इंस्पिरेशन. और मोदी जी ने हमारे 18,000 गांव थे जहां बिजली नहीं पहुंची थी, ब्यूरोक्रेसी की मीटिंग ली, तब ब्यूरोक्रेसी ने कहा सर दूर दराज के गांव है, इसको 10-15 साल लगेंगे, हर साल 1000 गांव पूरा करेंगे. बट वो मोदी है तो उन्होंने कहा कि नहीं चलेगा, 1000 दिन में ये पूरा करना है. और आरके सिंह को मैं बधाई देना चाहता हूं, उन्होंने करके दिखाया, ये करके दिखाया. இந்திய மின்சாரம் மற்றும் மின்னணுவியல் உற்பத்தியாளர்கள் சங்கம் எலக்ரமா 2020 கண்காட்சியை நொய்டாவில் இன்று தொடங்கி இம்மாதம் 22 வரை நடத்துகிறது. இந்த கண்காட்சி புதுப்பிக்கக்கூடிய மின்சாரம், மின்சாரத்தை சேமிக்கும் அமைப்புகள், மின் நடைமுறைகளை தானியங்கியாகவும் டிஜிட்டல் மயமாகவும் அமைத்தல் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கும்.